ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா வீட்டு சமையல். இன்னைக்கு ரொம்ப ஈஸியான வெஜ் நூடுல்ஸ் வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வச்சாச்சு, நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நூடுல்ஸ்க்கு வேக வைக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நான் வந்து இதில் 2 மகு ஊற்றிருக்கேன். ஏன்னா நல்லா முழுகி 2 பேக்கெட் நூடுல்ஸ் போட போகிறேன். அது முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா ஒரு கொதி வரணும். அது கூடிய கொஞ்சோண்டு சால்ட். அந்த நூடுல்ஸ்க்கு கொஞ்சோண்டு சால்ட் போட்டிருக்கேன். தண்ணி கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம அதில் நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. அதில் நம்ம 2 பேக்கெட் அக்கா நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். இது வெறும் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, உடனே வெந்துடும். அப்படியே ஃபாஸ்ட்லே வைங்க. அவ்வளோதான், நூடுல்ஸ் வெந்துச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இது வந்து வடிகட்டியாச்சு. இப்போ மேலுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போதான் அது ஒட்டாது. எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி ஓரமாக வச்சிருங்க. அப்போதான் அது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ எப்படி நூடுல்ஸ் கிளறதுன்னு பார்க்கணும். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சோண்டு பூண்டும் கொஞ்சம் இஞ்சியும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். அதில் 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப இது பண்ணாங்கன்னா லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச பீன்ஸை சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா தான் சேர்த்துக்கணும். மொத்த மொத்தமாக கொறைச்சிட வேணாம். இது ஒரு 2 நிமிஷம் ஆனோடனே அடுத்த காயை சேர்ப்போம். இப்போ ஒரு 3 கேரட்டை நீட் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ கோஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் பிரட்டி விட்டால் போதும். கொஞ்சமாக மேலே சால்ட் சேர்த்துக்கோங்க. வெஜிடேபிள்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட். ஏன்னா நம்ம நூடுல்ஸில் சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வெஜிடேபிள்ஸ்லாம் சால்ட்டே பண்ணியாச்சு. இப்போ சாஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வினிகர், 2 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ், 1/2 ஸ்பூன் பெப்பர். அவ்வளோதான். இதை நல்லா சாட்டே பண்ணுங்க. லைட்டாக பண்ணால் போதும், ரொம்ப நேரம் பண்ண வேணாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் இப்படி சாட்டே பண்ணால் போதும். அவ்வளோதான், 2 நிமிஷம் அது சாட்டே பண்ணியாச்சு. இப்போ அதில் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த நூடுல்ஸ்லாம் அதில் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த நூடுல்ஸ் கூட அது நல்லா பிளெண்ட் ஆகும்.
ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலரு அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. பார்த்திங்களா நம்ம செஞ்ச வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.